சாய் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் சம்பூர்ண ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப சரித்தாமிரதம் முப்பத்தி ஆறாவது அத்தியாயம் வேதாந்த சர்மா அளித்த விவரங்கள் மாதங்கியின் வழிபாடு நானும் ஸ்ரீ தர்மகுப்தரும் மகா பிரசாதமாக ஸ்ரீ ஸ்ரீபாதர் அளித்த கலுசுகளை எடுத்துக்கொண்டு எங்கள் பயணத்தை தொடர்ந்தோம் முந்தைய நாள் இரவு முழுவதும் அந்த கொலுசின் இனிமையான ஓசை எங்கள் மனதில் எதிரொலித்து கொண்டே இருந்தது ஒருவர் ஓம் எனும் ஓசையை எந்தவித முயற்சியும் இல்லாமல் இதயத்தில் உள்ள அநாகத சக்கரத்தில் கேட்கலாம் என்று படித்திருக்கிறேன் ஆனால் நேற்று இரவு எங்கள் இதயங்களில் ஸ்ரீ ஸ்ரீபாதருடைய கொலுசின் இனிமையான ஓசையை கேட்டோம் சக்தி அநாகத சக்கரத்திலிருந்து மற்ற சக்கரங்களுக்கு பாய்ந்தது இவ்வாறு நடைபெற்று கொண்டிருந்த எங்களுடைய உடலில் உள்ள நரம்புகளில் ஒரு புதுவித சக்தி உருவாவது போல் தோன்றியது நாங்கள் நடந்து செல்லும் போது எங்களுக்கு கொலுசின் ஓசையும் கேட்டது நாங்கள் நின்றபோது குலுசின் ஓசையும் நின்றது இதற்கிடையில் அருகில் இருக்கும் கிராமத்தில் வயலுக்கு நடுவில் ஒரு ஆசிரமம் இருப்பதை கவனித்தோம் அந்த கிராமத்தின் புறநகர் பகுதியில் தாழ்ந்த ஜாதி மக்கள் வசித்தனர் நாங்கள் இருவரும் இந்த இடத்திற்கு அருகில் ஆசிரமம் எப்படி வந்தது என்று விவாதித்துக் கொண்டிருந்தோம் நாங்கள் ஆசிரமத்திற்கு அருகில் வந்ததும் கொலுசின் ஓசை நின்று போனது எங்களுக்கு ஒரு ஆழ்ந்த ஆன்மீக அனுபவம் கிடைக்கப் போகிறது என்று கொண்டோம் அச்சமயத்தில் அறுபது வயது மதிக்கத்தக்க வயதான துறவி ஒருவர் ஆசிரமத்திலிருந்து வெளியே வந்தார் அதற்கு பின்னர் முப்பது வயதுடைய யோகினி அன்னை ஒருவர் ஆசிரமத்திலிருந்து வழியே வந்தார் அவர்கள் அன்புடன் எங்களை ஆசிரமத்திற்குள் அழைத்துச் சென்றனர் அந்த துறவி விவரிக்கத் தொடங்கினார் என் பெயர் வேதாந்த சர்மா நான் வீதிகாபுரத்தில் வசித்து வந்தேன் இப்போது பங்காரையா என்று அழைக்கப்படுகிறேன் இவள் பெயர் பங்காரம்மா நான் பிறப்பால் ஒரு பிராமணன் இந்த பெண் சக்கிலியர் ஜாதியை சேர்ந்தவள் எங்கள் வீட்டில் மாதங்கியின் பலிபீடம் ஒன்று இருக்கிறது தசமகா வித்யாவில் ஒருவரான மாதங்கியை நாங்கள் வழிபட்டு வருகிறோம் என்றார் எனக்கு திகைப்பாக இருந்தது இந்த மனிதர் தான் பிராமணன் என்கிறார் ஆனால் அந்த பெண்ணோ சக்கிலிய ஜாதியை சேர்ந்தவள் என்கிறார் இவர்களுடைய திருமணம் வேதத்தில் கூறியுள்ளபடி தர்மத்தின் சம்மதத்துடன் எப்படி நடைபெற்றது எங்களுக்கு பழங்களும் கிழங்குகளும் கொடுக்கப்பட்டது பங்காரையா கூறத் தொடங்கினார் ஐயா அருந்ததி வசிஷ்டரை மணந்து கொள்ள வேண்டிக் கொண்ட போது அவள் உடலை எந்த சூழ்நிலைக்கு உட்படுத்தினாலும் அவள் தடுக்கக்கூடாது என்ற நிபந்தனையை வசிஷ்டர் விடுத்தார் அதற்கு அவள் சம்மதித்தாள் ருந்தனம் என்றால் மறுப்பு துறவி அவளை ஏழு முறை எரித்து பின்னர் உயிர் பெறச் செய்தார் இப்படி செய்தும் அவள் எந்த மறுப்பும் தெரிவிக்கவில்லை அதனால்தான் அவள் அருந்ததி ஆனாள் அதற்கு பின்னர் அவளை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டார் நான் பீதிகாபுரத்தில் இருந்தபோது மூன்று முறை திருமணம் செய்து கொண்டேன் மூன்று மனைவிகளும் பின்னர் இறந்து விட்டனர் என்னுடைய விதியை நினைத்து வருத்தம் அடைந்தேன் ஸ்ரீ ஸ்ரீபாதர் நகைச்சுவையாக தாத்தா உங்களுக்கு ஒரு பாட்டி கண்டுபிடித்துள்ளேன் அவளை மணந்து கொள்ளாமல் உங்கள் மனைவியாக ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு உன்னத பிறப்பளிப்பேன் என்று கூறுவார் விதிகாபுரத்து பிராமண சங்கத்துக்கு ஸ்ரீ பாப்பன்னாரியாதான் தலைவர் பிராமணர்கள் வேத பண்டிதர்களின் மாநாடு நடத்துமாறு சங்கத்தினரை கேட்டுக்கொண்டனர் தர்மம் மற்றும் கர்மா தொடர்புடைய நுட்பமான இடங்களைப் பற்றி விவாதிக்கும் தேவை இருந்தது அதற்கேற்றாற்போல் சில முடிவுகள் எடுக்க வேண்டும் என நினைத்தனர் தூர தேசங்களில் உள்ள பண்டிதர்களும் வீதிகாபுரத்தில் இருந்த பண்டிதர்களும் அழைப்பது என முடிவெடுத்தனர் யார் யாரையெல்லாம் அழைப்பது என்ற முடிவு செய்யும் வேலை எனக்கு அளிக்கப்பட்டது ஸ்ரீ ஸ்ரீபாதர் தன்னுடைய பூணூல் அணிவிப்புக்கு பின்னர் வேதங்களை பாராயணம் செய்ததே இல்லை சொல்லப்போனால் அவர் தாத்தாவின் பாதத்திற்கு கீழ் அமர்ந்தோ அவர் தந்தையிடமோ வேதங்களின் பாடங்களை படித்ததில்லை இருப்பினும் எவரேனும் ஸ்ரீ ஸ்ரீபாதரை சோதிக்க எண்ணி வேதத்தின் ஏதாவது ஒரு அத்தியாயத்திலிருந்து ஏதாவது அடிகளை கேட்டால் அவர் உடனே கூறிவிடுவார் பாப்பன்னார்யாவுக்கு தெரிந்த அனைத்து வேதங்களும் ஸ்ரீ ஸ்ரீபாதருக்கும் தெரியும் வேதங்கள் மட்டுமல்ல வேதாந்தங்களும் வேதத்தின் ரகசியங்களும் கூட அவருக்கு தெரியும் ஆகவே நாங்கள் ஸ்ரீ ஸ்ரீபாதரையும் மாநாடுக்கு அழைக்க முடிவு செய்தோம் பிராமணர்களின் உண்மையான எண்ணம் வேறு மாதிரியாக இருந்தது மாநாட்டுக்காக பெரிய அளவில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டன மாநாட்டில் சாஸ்திரம் பற்றி முழுமையாக விவாதிக்கப்பட வேண்டும் ஸ்ரீ ஸ்ரீபாதர் தர்மத்தை மீறுவதை வன்மையாக கண்டித்து ஸ்ரீ அப்பலராஜ சர்மாவையும் ஸ்ரீ பாப்பன் ஆர்யாவையும் பிராமண ஜாதியை விட்டு ஒதுக்கி வைத்துவிட்டு அந்த தீர்மானத்தின் பிரதியை ஸ்ரீ சங்கராச்சாரியாரின் ஒப்புதலுக்கு அனுப்பிவிட்டு அந்த இரண்டு குடும்பங்களையும் வீதிகாபுரத்தை விட்டு வெளியே அனுப்ப வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய உள் எண்ணமாக இருந்தது அவர்கள் தங்களுடைய எண்ணத்தை என்னிடம் தெரிவித்தபோது நானும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டேன் பிராமண மாநாட்டின் தலைவராக நான் ஆக வேண்டும் என்ற வலுவான மற்றும் வினோதமான ஆசை எனக்குள் உருவானது ஸ்ரீ ஸ்ரீபாதர் எல்லா ஜாதியை சேர்ந்தவர்களின் வீடுகளுக்கும் சுதந்திரமாக செல்வது வழக்கம் அவர் மிகவும் சுதந்திரமாக நடந்து கொள்வார் அதே பீதிகாபுரத்தில் பங்காரய்யா மற்றும் பங்காரப்பா என்ற தம்பதி வாழ்ந்து வந்தனர் அவர்களுக்கு ஸ்ரீ ஸ்ரீபாதரை பார்த்து பேச வேண்டும் என்ற ஆசை மிகுதியாக இருந்தது திடீரென ஸ்ரீ ஸ்ரீபாதர் தோளிலானான செருப்பு வேண்டும் என கேட்டார் அவருக்கு அப்போது பதினான்கு வயது இருக்கும் பிராமணர்கள் மரத்திலானான செருப்புத்தான் அணிய வேண்டும் தோல் செருப்பு அணியக்கூடாது என்ற காரணத்தினால் அவர்கள் வீட்டில் உள்ளவர்கள் அவருடைய வேண்டுகோளை ஏற்க மறுத்தனர் யார் மூலமாகவோ இந்த விஷயம் இந்த சக்கிலிய தம்பதிக்கு தெரிய வந்தது தாங்கள் தோல் செருப்பை ஸ்ரீ ஸ்ரீபாதருக்கு அளித்தால் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று அவர்கள் எண்ணினார்கள் திடீரென ஸ்ரீ ஸ்ரீபாதர் அவர்கள் வீட்டில் தோன்றினார் அவருடைய தெய்வீக பாதத்தின் அளவு எடுக்கப்பட்டது பங்காரம்மா ஸ்ரீ ஸ்ரீபாதரிடம் மகா பிரபு நான் என்னுடைய தோலை பேய்த்து எடுத்து உங்களுக்கு செருப்பாக தைத்து அணிவிக்க விரும்புகிறேன் என்று கெஞ்சி கேட்டாள் ஸ்ரீ ஸ்ரீபாதர் சிரித்துவிட்டு மறைந்துவிட்டார் எங்கள் வீட்டில் ஒரு சிறந்த பசு ஒன்று இருந்தது அது திடீரென நோய்வாய்ப்பட்டு இறந்துவிட்டது பங்கார் ஐயா மற்றும் பங்காரப்பா தம்பதி அதன் தோலை பதப்படுத்தி ஒரு தோல் செருப்பை ஸ்ரீ ஸ்ரீபாதருக்காக தயார் செய்தனர் இதற்கிடையில் வேத பண்டிதர்களின் மாநாடு ஆரம்பித்தது ஆதிசங்கரரை பற்றி விவாதம் தொடங்கியது ஸ்ரீ ஆதிசங்கரர் காசியில் மண்டல மிஸ்ராவுடன் விவாதம் செய்தார் உபய பாரதி தேவி விவாதத்தில் தோற்கடிக்கப்படும் வரை பரீட்சை முடிவடையவில்லை என்று கூறினாள் உபய பாரதி தேவி கலவியில் கேள்வி கேட்டாள் ஸ்ரீ ஆதிசங்கரருக்கு அந்த அறிவியலில் ஞானமில்லை அதனால் அவர் ஆறு மாத காலம் அவகாசம் கேட்டார் ஸ்ரீ ஆதிசங்கரர் தர்மத்தை மீறாமல் கலவியல் ஞானத்தை பெற எண்ணினார் இதற்கிடையில் அரசன் ஒருவன் இறந்தான் ஸ்ரீ ஆதிசங்கரர் கூடுவிட்டு கூடுபாயும் ஆற்றலின் மூலம் அரசனின் இறந்த உடலுக்குள் நுழைந்தார் தன் உடலை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளும்படி தன் சீடர்களிடம் தெரிவித்தார் அப்படி ஏதேனும் ஆபத்து நேரிடுமானால் அரச மாளிகைக்கு வந்து சங்கேத பாஷையில் அவரிடம் தெரிவிக்குமாறு கூறினார் அரசி அரசனிடம் ஏற்பட்டுள்ள புதிய மாற்றத்தை கவனித்தாள் அவள் ஒரு சிறந்த மனிதனின் ஆன்மா தன் கணவரின் உடலுக்குள் புகுந்துள்ளது என்றும் தன் கணவரின் பிரணாமய ஜகத் இறந்த உடலுக்குள் ஈர்க்கப்பட்டுள்ளது என்பதையும் புரிந்து கொண்டாள் அவளுடைய கணவனின் உடல் காம இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது இந்த சிறந்த மனிதனின் ஆன்மா அந்த அனுபவத்தின் ஞானத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு அந்த உடலில் காட்சியாக மட்டும் விளங்கி கொண்டிருந்தது இந்த சிறந்த மனிதனின் ஆன்மா அவள் கணவனின் உடலில் இருக்கும் வரைதான் அவள் கணவனின் பிரணாமய சைதன்யம் இந்த உடலில் இருக்கும் என்பதை அறிந்து கொண்டாள் ஆகவே அவள் தன்னுடைய அரசவையில் இறந்தவர்களை அழைத்து அந்த ஊரில் எவருடைய இறந்த உடல் இன்னும் எரிக்கப்படாமல் இருந்தால் அதை உடனடியாக எரிக்க உத்தரவிட்டாள் அரசனின் உருவத்தில் இருந்த ஸ்ரீ ஆதிசங்கரருக்கு அவருடைய உடல் எரிக்கப்பட்ட போது அவருடைய சீடர்கள் இந்த விஷயத்தை சங்கேத பாஷையில் தெரிவித்தனர் ஸ்ரீ ஆதிசங்கரர் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரின் அனுகிரகத்தினால் தன் எரிந்த பாதங்களையும் கைகளையும் மீண்டும் பெற்றார் பிராமண மாநாட்டில் ஸ்ரீ ஸ்ரீபாதருடைய அற்புதமான சொற்பொழிவு ஸ்ரீ ஸ்ரீபாதர் கூட்டத்தாரிடம் ஒரு ஆத்மா ஒரு நேரத்தில் ஒரே உடலில் தான் இருக்க முடியும் என்றும் அந்த உடலை விட்டு வெளியேறினால் இன்னொரு உடலில் நுழைய முடியும் என்று கூறுகிறீர்கள் அப்படியென்றால் நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் ஒரு ஆன்மாவினால் ஒரே நேரத்தில் மூன்று அல்லது நான்கு உடல்களில் இருந்து கொண்டு தன்னுடைய மூன்று அல்லது நான்கு பிறவிகளின் கர்மாக்களை கழிக்க முடியுமா என்று கேட்டார் இது மிகவும் சிக்கலான விஷயம் என்றும் இதுபோல் முன்பு நடந்ததற்கான சான்றுகள் இல்லை என்றும் அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் கூறினார்கள் ஸ்ரீ ஸ்ரீபாதர் அதற்கு பதில் அளிக்கும் விதமாக இது போன்ற நிகழ்ச்சிகள் முன்பு ஏன் நடக்கவில்லை உங்களுக்கு இது போன்ற விஷயங்கள் இருப்பது தெரியாது ஒரு சாபத்தின் காரணமாக தேவேந்திரன் பஞ்ச பாண்டவர்களாகவும் அவருடைய மனைவி சதி தேவி திரௌபதியாக பிறந்து அவர்களை மணந்து கொண்டாள் சதி தேவியும் புரந்தரனும் பூமியில் பிறந்திருந்தாலும் அவர்களுடைய உண்மையான குணம் சொர்க்கத்தில்தான் இருந்தது அர்ஜுனன் மட்டும்தான் திரௌபதியுடன் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டான் அவள் தர்மருடன் அரசியல் தொடர்பான விஷயங்களை விவாதிப்பாள் தாயைப் போல சுவையான உணவுகள் சமைத்து பீமனுக்கு பரிமாறுவாள் அர்ஜுனனுக்கு காம இன்பங்கள் அளிப்பாள் நகுலனுக்கு லட்சுமியின் உருவமாக தோன்றுவாள் சகாதேவனுக்கு கடந்த நிகழ் மற்றும் எதிர்காலங்களை பற்றி நன்றாக தெரிந்ததால் அனைத்து நிகழ்ச்சிகளும் விரைவாக நடைபெற்று குருஷேத்திர போர் விரைவில் முடிவடைய வேண்டும் என விரும்பினான் அதனால் பூமி தாயை போன்ற மிகுந்த பொறுமையுடன் அவனை கையாண்டாள் கடவுளுடைய தர்மமும் மனிதனுடைய தர்மமும் வெவ்வேறு மிருக தர்மம் வேறு மாதிரியானது இவை அனைத்தையும் ஒன்றாக கலக்கக்கூடாது என்றார் இதன் தொடர்ச்சியை அடுத்த ஆடியோவில் பதிவிடுகிறேன் தொடர்ந்து கேளுங்கள் நண்பர்களே குரு வாழ்க குருவே துணை ஓம் சாய்ராம் ஸ்ரீபாதராஜம் சரணம் பிரபத்தியை